நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலர் வந்து எந்தவித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் எந்தவித ரெகக்னேஷனையும் எதிர்பார்க்காம பெரிய லெவலில் சிறப்பாக செயல்படுவாங்க. அவங்களோட ரோலை வந்துட்டு நம்ம பெருசாக பார்த்துருக்கவே மாட்டோம். மற்றவங்க எல்லாத்தையுமே பாராட்டுவோம், ஆனால் ஒரு சிலரை வந்துட்டு நம்ம மறந்துடுவோம். அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் போலீஸை வந்துட்டு சொல்லாங்க. நம்மளுடைய ஆர்மிக்கு மிகப்பெரிய பக்க பலமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து வேலியில் பெரிய ஹெல்ப் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ரோலை வந்து இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து இப்போ ரீசெண்டாக காஷ்மீரில் வந்து என்னென்ன நடவடிக்கைகளை வந்து முனைப்பாக எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க அதையும் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். இறுதியாக இந்த ட்ரோன் விஷயத்தில், அதாவது ஜம்முவில் இருக்கக்கூடிய ஏர் ஸ்டேஷனில் ட்ரோன் அட்டாக் நடந்ததில், அதற்கப்புறம் இந்தியா இப்போ நிறையா முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள்லாம் எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்தி. விஷயத்துக்குள்ள நான் வந்துட்டு வரேன். இந்த புதன்கிழமை காலையில் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 3 பயங்கரவாதிகளை குல்காம்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிறாங்க. 3 பயங்கரவாதிகளை நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து கார்னர் பண்ணி சுட்டுக் கொள்கிறாங்க. நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நடத்தின அந்த தாக்குதலை பார்த்து ஒரு பயங்கரவாதி பயந்துட்டு வந்து சரணடைஞ்சிட்டான். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். கொஞ்சம் விட்டுருந்தா அவங்க திருப்பியும் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் மேலேயும் நம்மளுடைய ஆர்மி பர்சனல்ஸ் மேலேயும் வந்துட்டு மிகப்பெரிய தாக்குதலில் வந்து அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த திங்கக்கிழமை வந்து அப்ரார் அப்படின்ற ஒரு லஷ்கர் இ தேய்பா பயங்கரவாதியை வந்து நம்மளுடைய மிலிட்ரி பர்சனல்ஸ் வந்து ஒரு செக் போஸ்ட்டில் வந்து பெரிம்போரா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டில் வந்துட்டு பிடிக்கிறாங்க. அந்த அப்ரார் அப்படின்றவன் ஏகப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அப்புறம் நிறைய பேர்த்த வந்து காஷ்மீர் வெளியில் கொண்டிருக்கிறான், லஷ்கர் இ தேய்பாவினுடைய முக்கியமான ஒரு கமாண்டர். ஸோ அவனை பிடிச்சது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து நம்மளுடைய மிலிட்ரிக்கு வந்து அமைஞ்சதுங்க. அதற்கப்புறம் வந்து அவன்கிட்ட நிறையா என்கொயரி பண்ணுறாங்க, பயங்கரமாக வந்து துருவி துருவி கேட்குறாங்க, உனக்கு பின்னாடி யார் இருக்கா, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா, நான் வெப்பன்ஸ் வந்து இந்த பில்டிங்கில் வச்சிருக்கேன், வாங்க உங்கள்கிட்ட வந்துட்டு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்பாட் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் ஒரு ட்ராப் பண்ணுறதுக்காக நம்மளுடைய சோல்ஜர்ஸை வந்து அந்த இடத்துல மாட்டை வச்சு அவங்கள கொல்றதுக்காக ஒரு திட்டம் போடுறான். அந்த இடத்துக்குள்ள போனவுடனே அங்கே பதுங்கி இருக்கக்கூடிய இன்னொரு பயங்கரவாதி வந்து நம்மளுடைய சோல்ஜர்ஸ் மேலே வந்து தாக்குதல் நிகழ்த்துறான். அப்புறம் நம்ம சோல்ஜர்ஸ் வந்து அந்த பயங்கரவாதியும் சுட்டு கொண்டுட்டு இந்த அப்ரார் அவனையும் வந்துட்டு அதே இடத்துல சுட்டு கொண்டுறாங்க. ஸோ கடைசியில் அப்ராரோட எண்ட் அப்படின்றது இப்படி போய் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்படி நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்து இந்த வருஷத்தோட தொடக்கத்திலிருந்து, அதாவது இதற்கு முன்னாடி ரொம்ப முனைப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னா, இப்போ ரொம்ப முனைப்பாக செயல்படுறாங்க. பயங்கரவாதி எவனையுமே மிச்சம் வைக்கவே கூடாது, எவன் பேராவது ரொம்ப பெருசாக வந்துச்சு அப்படின்னா உடனே முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்து நம்மளுடைய மிலிட்ரிக்கு என்ன ஒரு பெரிய தலைவலி ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பயங்கரவாதிகள்னால நம்மளுடைய இராணுவத்தை வந்து நேரடியாக மோத முடியல, பெரிய லெவலில் வந்துட்டு நம்மளுடைய இராணுவ வீரர்கள் மேலே தாக்குதல் நிகழ்த்த முடியல, அவங்களுக்கு பயங்கரமான ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸை வந்து பயங்கரமாக வந்து அவங்க தாக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய ஆர்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் மேலே தாக்குதல் நிகழ்த்துற பயங்கரவாதிகளை தேடி தேடி போயிட்டு வந்து சுட்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் மேலேயுமே வந்துட்டு பயங்கரவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆர்மிக்கு வந்து மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் வந்து கொடுக்கறது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ். அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஐடியை கூட வந்து ஒரு லஷ்கர் இ தேய்பா ஆப்ரேட்டிவ் கிட்டேருந்து வந்து ரெக்கவர் பண்ணாங்க. ஸோ அப்படி நம்மளுடைய ஆர்மிக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்து வந்துட்டு இருக்கிறதுனால பயங்கரவாதிகள் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறி வச்சு தாக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வந்து சுட்டு கொண்டாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு வீடு புகுந்து வந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அவருடைய மனைவி அவருடைய பொண்ணு மேலேயே வந்துட்டு தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி வந்து பரிதாபமாக வந்து உயிரிழந்துட்டாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணிடலாம், அவங்க வந்து வேலியில் தான் இருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்றதுனால இப்போ நம்மளுடைய ஆர்மிக்கு வந்து அது ஒரு பெரிய தலைவலியாக போச்சு. என்னன்னா, இவங்க கோழைகள் மாதிரி வந்துட்டு இப்படி செயல்பட்டு தீவிரவாதிகள் வந்து இந்த யுக்தியை கையாண்டு வந்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ இந்த வருஷத்தில் மட்டும் 13 செக்யூரிட்டி பர்சனல்ஸ் வந்து பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதலால் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் 7 பேர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸுங்க. ஸோ இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த கவுண்ட் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த 13 பேர்த்தில் 7 பேர் பாருங்கள் நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ். ஸோ எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய போலீஸுமே வந்து ஜென்ரலாக கிரிமினல்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து ஒரு சில குற்றவாளிகள் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க போலீஸ் மட்டும் வந்து டெரரிஸ்ட்டையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும், எப்போ வேணாலும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது வந்துட்டு வரலாங்க. ஸோ அந்த லெவலில் அவங்க வந்து துணிஞ்சு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இப்போது அவங்களுக்கு பக்கபலமாக நம்மளுடைய ஆர்மி வந்து ரெண்டு பேருமே ஒரே பாத்தில் வந்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்கள வந்துட்டு நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பயங்கரவாதிகளெல்லாம் இப்படி கோழைத்தனமாக செஞ்சு வந்துட்டு இருக்கிறதுனால, இப்படி மோசமான விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காஷ்மீர் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவங்களை பயங்கரமாக வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எதிரான இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸை வந்து மக்களும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இறக்குறது வந்து காஷ்மீர் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசன், ஒரு சிவிலியன். ஸோ அதை வந்து மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க.
முதல்ல நீங்கள் நியூஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டோன் பெல்டர்ஸ் வந்து அவங்களோட வேலைகளில் வந்துட்டு ஈடுபடுறாங்க, நிறைய பேர் கல்லெறிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளுடைய ஃபோர்ஸஸ் வந்து ஒரு சில பகுதியில் வந்து என்கவுண்டருக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த பயங்கரவாதியினுடைய சொந்தக்காரர்கள் யாராவது வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு இவங்க செய்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு, காஷ்மீரில் கல்லெறிகிற சம்பவம் அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஏதாவது ஒரு சில இடத்துல வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது, அதுவும் பாகிஸ்தான் தூண்டி விடுறதின் பேரில் வந்து நடந்து வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதே பாத்தில் வந்துட்டு நம்மளுடைய மிலிட்ரி வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அப்படின்றது பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகளுக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரம் நிகழும். என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சித்து மோகன் சேனல் வழியாக வந்துட்டு நான் சொல்லிக்கிறது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ்க்கு வந்துட்டு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் சம்பளத்தை ரொம்ப அதிகப்படுத்தணும், ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான அலவன்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ ஆக்ஷனில் வந்துட்டு உயிரிழக்கிறப்போ, அதே விஷயத்தை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ்க்கும் வந்துட்டு பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு ஜாபை வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இளைஞர்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டு போகலாம். ஜம்மு ஏர் ஸ்டேஷனில் வந்து ஒரு ட்ரோன் அட்டாக் நிகழ்ந்தது, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஜம்மு ஏர் ஸ்டேஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு ரேடியோ ஃப்ரீக்குவன்சி டிடெக்டரும் அப்புறம் வந்து ஒரு ஜாமரும், அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ட்ரோன் கன்னையும் வந்துட்டு அங்கே பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இனிமேல் வந்து கிட்டத்தட்ட ஜம்மு ஏர் ஸ்டேஷனை சுற்றி இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்துட்டு எந்த ட்ரோன் அச்சுறுத்தல் வந்தாலும் வந்து அதை வந்து நம்மளுடைய செக்யூரிட்டி பர்சனல்ஸ்னால நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அதாவது சாஃப்ட் கில்லும் பண்ண முடியும், ஹார்ட் கில்லும் பண்ண முடியும். அதாவது ஜாமர் மூலியமாக அதை தடுத்து நிறுத்த முடியும், இல்லாட்டி சுட்டு வீழ்த்த கூட வந்துட்டு முடியுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை ஏன் வந்து இவங்க முன்னாடியே பண்ணலை, இவ்வளோ டைம் எடுத்து இப்போ ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் வந்துட்டு செய்கிறாங்க? இதற்கு வந்துட்டு என்கிட்ட பதில் இல்லை. இப்போ ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய கோர் கமாண்டர் லெப்டினன்ட் ஜென்ரல் பாண்டே அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை யார் செஞ்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு தெரியும். இந்த ட்ரோன் வந்து ஒரு சைனீஸ் மேட் ட்ரோனாக இருக்குது, அதாவது சைனீஸ் மேட் மிலிட்ரி ட்ரோன் இது. இதை வந்து முக்கியமான ஸ்டேட் ஆக்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது இந்தியாக்குள்ள காஷ்மீருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பயங்கரவாதிகள் வந்து பெரிய லெவலில் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. கூடிய விரைவில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் முறியடிப்போம், எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசிட்டிவாக வந்து அவர் பேசியிருக்கிறாருங்க. எப்பப்பெல்லாம் காஷ்மீரில் அமைதி அப்படின்றது நிலவர மாதிரி போகுதோ அந்த மாதிரி சூழலில் எல்லாமே வந்து இந்த மாதிரி தேசத்துக்கு எதிராக வந்து இந்த பிரிவினைவாதிகள் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. டிஆர்டிஓ கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா, தரமான ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்றது இருக்குங்க. ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்தப்போ வந்து இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டமை முக்கியமான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய ரிபப்ளிக் டே பரேடப்பையும் வந்துட்டு இந்த ட்ரோன் சிஸ்டம், ஆன்டி ட்ரோன் சிஸ்டமை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய பாரத பிரதமரினுடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சப்பையும் இதை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான விவிஐபி ப்ரோக்ராம்ஸ் இப்போ எல்லாத்துலேயுமே வந்துட்டு இதை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஏன் இதை லார்ஜ் ஸ்கேலில் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்துட்டு இப்போ இருக்குங்க. இப்போ டிஆர்டிஓ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த டெக்னாலஜி கொடுத்துட்டோம், இந்த டெக்னாலஜியை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டமை இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா வந்து வருங்காலத்தில் நிகழக்கூடிய அந்த அச்சுறுத்தல்களை வந்துட்டு முன்னாடியே கணிச்சுட்டு அதனுடைய ப்ரொடக்ஷனை, அதற்கு தேவையான, அதாவது அந்த த்ரெட்டை எப்படி கவுண்டர் பண்ணுறது, அதற்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸை வெப்பன்ஸ் வந்துட்டு கூடிய சீக்கிரம் தயாரிக்கணும். இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்தியா இதை பெரிய லெவலில் ஆர்மியில் இண்டக்ட் பண்ணுற லெவலில் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணல. இப்போ டிஆர்டிஓவினுடைய ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து நம்ம பெரிய பெரிய விவிஐபி ப்ரோக்ராம்ஸ் அப்பவே வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுக்கு எதுக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் நம்ம வந்து முக்கியமாக டிஆர்டிஓ பண்ணுறதே வந்துட்டு நம்ம வாங்கலாமே? அவ்வளோ கேபபிலிட்டி அப்படின்றது நம்மள்கிட்ட இருக்குது, அதை இன்னும் ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு தோணுதுங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்குது பேசப்படுறதுக்கு, ஆனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்தியா கிட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது, எல்லா கேபபிலிட்டியும் இருக்குது அப்படின்றதான் வந்துட்டு இந்த வீடியோ வாயிலாக நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸை பற்றி, நம்மளுடைய இந்தியன் ஆர்மியை பற்றி வந்துட்டு நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, நம்மளுடைய டிஆர்டிஓ பற்றியும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களும் இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும். வேறு ஒரு வீடியோவில் வந்துட்டு மீண்டும் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.